இலங்கை தன்னுடைய சுதந்திரத்திற்கு பின்பான மோசமான பொருளாதார நெருக்கடியில் தற்பொழுது சிக்கியிருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய விலைவாசி வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் என்று பொறுமையை இழந்து நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மக்கள். இந்நிலையில் திடீர் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து மக்கள் நெடுஞ்சாலைகளை மறித்தும் ரம்புக்கன் பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் போராட்டம் நடத்தியதில் காவல்துறையின் நடவடிக்கையில் போலீசார் துப்பாக்கிச் சூடு மூலம் ஒருவர் கொல்லப்பட்டு 13 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். இதன் பின்பு மக்கள் போராட்டம் மிகப்பெரியதாக அங்கே வெடித்திருக்கிறது. இலங்கைக்கு இந்தியா சீனா IMF என்று உதவியும் செய்கின்றன. இந்நிலையில் இலங்கையில் தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் இந்தியா உதவ முன்வந்தும் இருக்கிறது. இலங்கையிடம் போதுமான அந்நிய செலவாணி இல்லாத காரணத்தால் வெளிநாட்டிலிருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் எரிபொருளை வாங்க முடியாது. இந்த நிலையில் இலங்கையின் முக்கியமான பிரச்சனையை தீர்க்கும் வகையில் பலமுறை டீசல் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் எரிபொருள் கொள்ளளவு செய்வதற்கு இந்தியா கூடுதலாக 500 மில்லியன் டாலர் நிதி உதவியை வழங்கியிருப்பதாக இலங்கையின் வெளி விவகார அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதில் இந்தியாவை தொடர்ந்து பங்களாதேஷ் அரசும் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் இலங்கைக்கு சுமார் 450 பில்லியன் டாலர் அளவிற்கான ஸ்வாப் பண பரிமாற்றத்தை ஒத்திவைத்து உதவுவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நிதி உதவி இலங்கைக்கு தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய எளிதாக இருக்கும் என்று தெரிகிறது. இப்படி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை சீனாவிடம் உதவி கோரிய நிலையில் பல வாரத்திற்கு பின்பு தற்பொழுது அது பதிலளித்திருக்கிறது. இதில் இலங்கை சீனாவிடம் வாங்கிய பெரிய கடன்கள் மற்றும் முதலீட்டு கடன்கள் தான் பொருளாதார சரிவிற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று கூறப்பட்டு வந்த நிலையில் சீன முதலீட்டிற்கு போதுமான லாபம் கிடைக்காத காரணத்தால் உதவி செய்ய மறுத்து வந்த நிலையில் தற்பொழுது அவசரகால அடிப்படையில் மனிதாபிமான உதவி வழங்குவதாக கூறியிருக்கிறது. மேலும் இலங்கையில் கடன் மறுசீரமைப்பிற்கான கோரிக்கைக்கு சீனா எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை. கடன்களை திருப்பி செலுத்த முடியாது என அறிவித்த நிலையில் இலங்கை தற்பொழுது IMF அமைப்பிடம் கடன் உதவிகளை பெற பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி வருவதற்கு சுமார் 6 மாதங்கள் ஆகும் என்றும் மேலும் அந்த உதவிகளும் தவணையாகவே வரும் என்றும் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் GL பிரீஸ் என்பவர் கூறியிருந்தார். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எங்கள் மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை வழங்குவதற்கு நாங்கள் நிதியை பிற நாடுகளிடமிருந்து கடனாக பெற்று வரக்கூடிய முயற்சியில் இருக்கிறோம் எனவும் GL பிரீஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் இதுபோன்று பல்வேறு விதமான முக்கியமான நிகழ்வுகளையும் செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் சென்று கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.